பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை அழகர் மலை ரெண்டும் ஒன்றுதான். மால் மருகன், அதாவது மாமன் திருமாலும் மருகன் என் அப்பன் முருகனும் சேர்ந்து நமக்கெல்லாம் காட்சி தரும் இடம் பழமுதிர்ச்சோலை. பழம் முற்றின சோலை இல்லை, பழம் உதிர்த்த சோலை மலைன்னு சொல்லலாம். வள்ளியை மனம் புரிவதற்காக முருகன் விநாயகரை உதவிக்கு அழைக்கிறான். விநாயகர் யானையாக வருகிறார்கள். வள்ளி திருமணம் அங்கே நடைபெறுகிறது. அந்த இடம்தான் பழமுதிர்ச் சோலை என்று கந்தபுராணத்திலே இருக்கிறது. அழகர் கோயில் வரலாறுகளை பார்த்தா அங்கே அழகாவரி கோட்டை, இரணியன் கோட்டைன்னு ரெண்டு கோட்டை இருக்கு. பெரிய ராஜகோபுரமும் இருக்கு. ஆனால் அந்த வழி எப்பவும் பூட்டித்தான் இருக்கும். அதுக்கு காவல் தெய்வம் கருப்பண்ண சாமி. கதவுக்கு தான் பூஜை. இந்த சாமி மிகவும் சக்தி வாய்ந்த சாமி. இங்கே யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போகாமலேயே பல வழக்குகள் இந்த இடத்துலயே தீர்ந்திருக்கு. இப்பவும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. முருகன் மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு நாவல் பழத்தை உதிர்த்து, அவையே சுட்ட பழ வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா என்று கேட்டு பல அரிய பெரிய கருத்துக்களை புரிய வைத்த இடம்தான் பழமுதிர்ச்சோலை. முருகன் அவ்வையிடம் சில கேள்வி கேட்கிறான். அதற்கு அவ்வை பதில் சொல்கிறாள். இந்த கேள்வியின் பதிலும் அவ்வையிடம் முருகன் கேட்பதாக தெரிகிறதே தவிர அது நமக்காக கூறப்பட்டது. முருகன் என்ன கேள்வி கேட்டான்? அவ்வை என்ன பதில் சொன்னாள்? கொடியது எது? அன்பில்லாமல் வாழ்வது. இனியது எது? சான்றோருடன் பழகுவது. பெரியது எது? பெருமானின் பக்தர்களை வணங்கி போற்றுவது. அரியது எது? தான தர்மம் செய்து பக்தியுடன் வாழ்வது. என்ன அருமையான தத்துவங்களை எவ்வளவு எளிமையாக கேள்வி பதில் மூலம் முருகப்பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த கலிகாலத்தில் கூட இப்படியா அப்படின்னு நினைக்க தோணுதில்ல? எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனசு சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும். கந்தனையும் கண்ணனையும் மாமனையும் மருமகனையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய இடம்தான் பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடிய இந்த அழகர் கோயில்.